எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிக்கி தமிழா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒன் பிளஸ் செவன் இருக்கு. இந்த ஃபோனுக்கு நம்மளுக்கு ஒரு 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் டேஷ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்டா பேட்டரி பற்றி பேசுறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒன் பிளஸ் செவனோட ரியல் லைஃப் பேட்டரி டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சார்ஜிங் டெஸ்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ரியல் லைஃப் பேட்டரி டெஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரியல் லைஃப் சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்துட்டு வரலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே பார்க்கலாம், ஒன் பிளஸ் செவனில் எனக்கு வந்து 2% பேட்டரி தான் ரிமைனிங்காக இருக்குது. டேஷ் சார்ஜர் வந்து நான் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டாப் வாட்சை ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு, சார்ஜிங் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து சார்ஜிங் ரேப்பிட்லி அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 minutes கழிச்சு நம்மளுக்கு 23% ஆஃப் பேட்டரி வந்து நம்மளுக்கு சார்ஜ் வந்து ஆயிருக்கு. இப்போ வந்து கரெக்டாக நமக்கு வந்து 30 minutes ஆயிருக்கு. ஸோ 30 minutes நமக்கு 45% ஆஃப் பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிருக்கு. இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 hour 7 minutes, அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா 67 minutes 90% வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ கடைசி 10% பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 hour 29 minutes வந்து எடுத்திருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 90 to 100% நமக்கு வந்து ரொம்ப நேரம் இருக்குது, அதாவது நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 23 minutes வந்து நம்மளுக்கு எடுக்குது. ஸோ 0 to 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு 1.5 hours உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகிடும். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 hour 29 minutes நம்மளுக்கு வந்து 0 to 100% வரைக்கும் போச்சு. நம்ம நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து 90% வந்து நம்மளுக்கு 1 hour 6 minutes தொட்டுருச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 minutes வந்து கடைசி 10% வந்து எடுத்திருக்கு. ஸோ அது நல்ல விஷயமா கேட்ட விஷயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 90% பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகுது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து கடைசி 10% மட்டும் நமக்கு டிக்கிள் சார்ஜிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ டிக்கிள் சார்ஜிங் பண்ணதுனால கண்டிப்பா உங்க பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு வந்து கண்டிப்பா சூப்பரா இருக்கும். சோ நீங்க வந்து ஒரு 3 years இந்த போன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்க பேட்டரி லைஃப் வந்து பிரிசர்வ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஒன் பிளஸ் 3T யூஸ் பண்றவங்க கூட சொல்றாங்க நமக்கு வந்து நிறைய நல்ல பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டிக்கிள் சார்ஜ் பண்றதுனால தான். மற்றபடி நம்ம தெரியும் டேஷ் சார்ஜிங் வந்து எவ்வளவு ஸ்பீடா வந்து நமக்கு சார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா ஒன் பிளஸ் செவன்லயும் அந்த டேஷ் சார்ஜிங் வந்து அதோட மேஜிக் பந்து அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டைம் வந்து கரெக்டாக 4:42 வந்து ஆகுது. இப்போ 100% ஆஃப் பேட்டரி லைஃப் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். இப்போ நமக்கு டைம் என்ன ஆச்சு அப்படினு பாத்தீங்கன்னா, ஓகே கூகுள், வாட் இஸ் தி டைம் நவ? இட்ஸ் 6:42. ஆமாங்க, நம்மளுக்கு வந்து 6:42 நம்ம கடைசியாக 100% சார்ஜ் பண்ணி நமக்கு வந்து கரெக்டாக 2 hours வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பேட்டரி பர்சன்ட் ரிமைனிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 87% ஆஃப் பேட்டரி வந்து ரிமைனிங்காக இருக்கு. நமக்கு கரெக்டாக 13% வந்து நம்ம லாஸ்ட் 2 hours வந்து குறைஞ்சிருக்கு. ஸ்க்ரீன் ஆன் டைம் எவ்வளோ கிடச்சிருக்கா, நமக்கு வந்து 52 minutes ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 hours நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஷுவலாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அப்புறம் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நிறையா ஃபோன் பேசினா அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ நமக்கு வந்து 52 minutes ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ஒரு படம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கூகுள், வாட் இஸ் த டைம் நவ்? இட்ஸ் 10:18.
ஆமாங்க, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 10-20 தான் வருது. நம்ம கடைசியாக செக் பண்ணது பார்த்தீங்கன்னா 6:47 வந்து செக் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னா நமக்கு வந்து 56% ஆஃப் பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது. ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக 4 hours ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துடலாம். ஸோ நம்ம அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 87% ஆஃப் பேட்டரி வந்து நமக்கு இருந்துச்சு. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 31% வந்து கம்மியாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ யூஸ் பண்ணிட்டு நான் வந்து படம் தான் பார்த்துருந்தேன். பாதி நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்நெட் ஆன்ல தான் இருந்துச்சு, பிளஸ் ஃபுல்லாக வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் வந்து கனெக்டடாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு 3 மணி நேரத்தில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 31% ஆஃப் பேட்டரி வந்து டவுன் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ஸ்னாப் ட்ராகன் 855 ஃபோன் வந்து கையில் இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் நான் வந்து பப்ஜி அப்புறம் ஆஸ்ஃபால்ட் வந்து மாறி மாறி ஆடிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கூகுள், வாட் இஸ் த டைம் நவ்? இட்ஸ் 11:29. ஆமாங்க, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக செக் பண்ணதுலேருந்து ஒரு 1 hour 10 minutes வந்தாச்சு. இப்போ நமக்கு இன்னும் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் ரிமைனிங் இருக்குது? நமக்கு வந்து 39% ஆஃப் பேட்டரி ரிமைனிங் இருக்குது. அப்புறம் ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 hours and 8 minutes ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துடலாம். நம்ம கடைசியாக செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 17% வந்து நமக்கு ட்ராப் இருக்குது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 minutes ஒரு 30 minutes வந்து பப்ஜி ஆடிருப்பேன். அப்புறம் வந்து ஒரு 30 minutes பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்ஃபால்ட் 8 வந்து ஆடிருப்பேன். உண்மையாக சொல்லிடுறேன், பப்ஜியில் வந்து எனக்கு சுத்தமாக பப்ஜி விளையாடவே வராது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ஆஸ்ஃபால்ட் வந்து ரொம்ப நல்லா விளையாடுவேன். ஸோ அது ஹாஃப் அன் அவர், இது ஹாஃப் அன் அவர் தானே. ஸோ நம்ம மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 17% ஆஃப் பேட்டரி வந்து நம்மளுக்கு ட்ரெயின் வந்து ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 hour பப்ஜி விளையாடுனா ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து 20 ஒரு 25% வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பேட்டரி ட்ரெயின் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொருக்கு 39% ஆஃப் பேட்டரி வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக சிவராத்திரி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இது வந்து எவ்வளோ நேரம் வந்து பொழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கூகுள், வாட் இஸ் த டைம் நவ்? இட்ஸ் 3:04. ஆமாங்க, நமக்கு வந்து காலங்காத்தால 3-4 வந்து ஆகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ 5% ஆஃப் பேட்டரி தான் ரிமைனிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துடலாம். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 hours and 2 minutes ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து வந்திருக்கு. நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு வந்து 100% வந்து சார்ஜ் போட்டோம். இப்போ வந்து விடிகாலையில் நமக்கு வந்து 3 மணி ஆகுது. இப்போ நமக்கு 5% ஆஃப் பேட்டரி வந்து ரிமைனிங்காக இருக்குது. நம்மளுக்கு கிடச்ச ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா 8 hours ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டரி ரிவ்யூ வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சார்ஜிங். ஸோ இந்த ஃபோனுக்கு நம்மளுக்கு அந்த டேஷ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நம்மளுக்கு 1 hour 6 minutes பார்த்தீங்கன்னா 90% இருக்கும் சார்ஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 1 hour 25 minutes நமக்கு வந்து 100% வந்து சார்ஜ் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன் பிளஸ்க்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் ஆன் டைம் 8 hours ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 8 hours ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து வெறும் ஒரு 3700 mAh பேட்டரி கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுக்கு முக்கியமான காரணம் ஒன் பிளஸில் இருக்க ஆக்சிஜன் வாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வேறு லெவலில் நமக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 மணி வரைக்கும் இழுக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. என் கண்ணில் நீங்கள் தூக்கத்தை பார்க்கலாம். அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 3 மணி தான் நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு. நான் நினச்சேன் நைட் வந்து 12:00, 1:00 முடிஞ்சிடும் நினச்சா. நான் கண்டிப்பாக 3 மணி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ 8 hours ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் ஃபார் 3700 mAh பேட்டரி வந்து கண்டிப்பாக ஒன் பிளஸ்க்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் சொல்லி ஆகணும். சாஃப்ட்வேர் வந்து வேறு லெவலில் நமக்கு வந்து ஆப்டிமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கூட நமக்கு இவ்வளோ சூப்பரான பேட்டரி லைஃபும் கிடைக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேஷ் சார்ஜிங்கும் இருக்கும். ஸோ நீங்கள்
டக்குன்னு சார்ஜிங் தேவைப்பட்டால் சும்மா வந்து நீங்கள் சார்ஜ் போட்டு விட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் போட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 30% வந்து சார்ஜ் ஏறிடும். ஸோ பேட்டரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு லைட் யூஸராக இருந்தால் உங்களுக்கு வந்து 1.5 டே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நிற்கும். நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ஹெவி யூஸராக இருந்தால் கண்டிப்பாக 1 டே வந்து நிற்கும். ஸோ நீங்கள் வந்து 1+7 பர்ச்சேஸ் பண்ணுறதா கண்டிப்பாக பேட்டரியை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லணும், நீங்கள் வந்து தைரியமாக இந்த 1+7 வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ பேட்டரியை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக 1+ ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கிறா லைக் பண்ணுங்க. விடிகால 3 மணி வரைக்கும் முடிச்சுட்டு வீடியோ பண்ணது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த முயற்சிக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஆனால் மறக்காம நமக்கு தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.